வெல்கம் டு அவர் சேனல். அப்போ இன்னைக்கு உள்ள வீடியோல அஃபின் பட்ல ப்ளூ கோபால்ட் வயலட் இந்த மூணுல உள்ள கலர் டிஃபரன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நார்மலாகவே எல்லாருக்கும் வயலட்லேயும் கோபால்ட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க தெரியாது, சந்தேகம் இருக்கும் இது சிங்கிள் ஃபேக்டர் வயலட்டா இல்லை கோபால்ட்டான்னு. ஸோ இன்னைக்கு உள்ள வீடியோவில் அதான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், ப்ளூ கலர் தான், ஃபுல்லாக ஸ்கை ப்ளூவாக இருக்கும் அதோட கலரு பார்க்கவே. கோபால்ட்டு அது ப்ளூவில் கொஞ்சம் கூட டார்க்காக இருக்கும். சிங்கிள் ஃபேக்டர் வயலட்டுக்கும் கோபால்ட்டுக்கும் பெரிய அளவு டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ இது கோபால்ட் டீப் ப்ளூன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து வயலட், சிங்கிள் ஃபேக்டர் வயலட் என்கிட்ட இல்லை, நான் டபுள் ஃபேக்டர் வயலட் தான் போடுறேன். சிங்கிள் ஃபேக்டர் வயலட் கொஞ்சம் கூட கலர் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அடிப்பக்கம் செஸ் பக்கத்தில் உள்ள கலரை பாருங்கள், அதில் வந்துன்னா நம்ம கொஞ்சம் கூட கரெக்டாக கெஸ் பண்ணலாம். ஸோ ப்ளூ இது, ப்ளூ கலர். நான் கோபால்ட்டையும் வந்துட்டு எடுத்து காட்டுறேன். கோபால்ட், கோபால் கலர் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் டிஃப்ரென்ஸு. முதல்ல உள்ள பேர்டுக்கும் இந்த பேர்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியும். இது கோபால்ட். ஓகே, ப்ளூக்கும் கோபால்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள் அடியில். வயலட் பேர்டு, இது வயலட்டுக்கும் கோபால்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இது வயலட்டு, இது கோபால்ட். அவங்க கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ பேர்டுக்கு அடிப்பக்கத்தில் மேக்ஸிமம் நமக்கு கரெக்டாக சஜஸ்ட் பண்ணலாம் இது கோபால்ட் இது ப்ளூன்னு. ஃபிஷர்ஸில் இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். அடுத்து நாங்கள் கொஞ்சம் ஃபிஷர் பைப்ஸ்லேயும் இருக்குது, ஃபிஷர் பைப்ஸ்லேயும் நான் அந்த டிஃப்ரென்ஸ் காட்டி தரேன். கோபால்ட்டுக்கும் ப்ளூ ஸ்கூலில் டிஃப்ரென்ஸு. பைப்ஸ், ஃபிஷர் பைப்ஸு, அதே மாதிரி எல்லாமே செஸ்ட் பகுதியை பாருங்கள், ப்ளூஷாக இருக்கும். நான் அடுத்து கோபால்ட் பிடிச்சி காட்டுறேன். ஒன் கோபால்ட் பைடு, இது கோபால்ட் பைடு, இது ப்ளூ பைடு. ரெண்டுமே லைட் பைடு தான், ஹெவி பைடு இல்லை. இதில் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு ப்ளூக்கும் கோபால்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ கைஸ், அடுத்து மாஸ்க் ரைட்டில் பார்க்கலாம். மாஸ்க்ல என்கிட்ட ப்ளூ இல்லை, ஆனால் கோபால்ட்டில் ரெண்டு இது காட்டித்தரேன், ரெண்டு வெரைட்டி, ரெண்டு கலர் வேரியேஷன் காட்டித்தரேன். இது ரெண்டுமே கோபால்ட் பேர்டு பாருங்கள், ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெண்டுக்குமே கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும், இது கொஞ்சம் லைட்டாக இருக்கும். கைஸ், அடுத்து இது ஒய்லெட்டு, ஒய்லெட் மாஸ்க்கு. இது கோபால்ட், ரெண்டையும் பாருங்கள், ஒய்லெட்டுக்கும் கோபால்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். கோபால்ட் டாய்லெட் மூணுக்கும் டிஃப்ரென்ஸ் வரவங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போது செஸ் பதர்ஸ் பார்த்து சொல்கிறது கொஞ்சம் கூட கரெக்டாக இருக்கும். ஏன்னா மேலே பாடோட மேல் பகுதியில் வந்து லைட்டிங் பொறுத்து தான், லைட்டிங் இருந்துச்சு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கலர் வந்து லைட்டாக தெரியும். ஸோ இந்த டிஎஃப் வயலட்டுக்கு நீங்கள் மேலே லைட் அடித்து பார்த்தீங்கன்னா எஸ்எஃப் வயலட் மாதிரி தெரியும். ஸோ ஓரளவு டார்க் ஸ்பேஸில் பார்க்குறது தான் நல்லது, நம்ம நேச்சுரல் லைட்டில் பார்க்கும்போது தெரிகிறது தான். ஸோ அதை விட செஸ் பதர்ஸ் பார்த்தீங்கன்னா கிளியராக கண்டுபிடிக்கலாம். ஸோ ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோ இதோட வேண்ட பண்ணுறேன். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.